இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட்டான கோகனட் ரோல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சில சமயம் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்றது வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்குன்னு யோசிப்போம். அதே மாதிரி நான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான டிஷ்ஷு. தேவையான பொருட்கள்: 1/2 கப் மைதா, 1/2 கப் வீட் ஃப்ளார். இதை நல்லா சலிச்சுக்கோங்க. 1/2 கப் திக்கான கோகனட் மில்க், கொஞ்சம் உப்பு, ஒரு எக். இந்த லீஃப் பேர் பேண்டன் லீவ்ஸ் அல்லது ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க. இதை நல்லா அரைச்சு ஒரு 1/2 கிளாஸ் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இந்த ரம்ப இலையை நம்ம டெய்லி ஃபுட்டில் சேர்த்துக்கிறதுனால புற்றுநோய் எதிர்ப்புக்கு, பசி எடுக்க, பிளட் ப்ரெஷர், அப்புறம் ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஜூஸையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கட்டி எதுவும் இல்லாமல் மாவு கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு வேணும், அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ கோகோனட் ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 கப் துருவின தேங்காய், 1/2 கப் பாம் சுகர், பனவெல்லம் அல்லது நாட்டு சக்கரை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் ஒரு பேண்டன் லீவ்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால நமக்கு வந்து இனிப்பு வந்து தூக்கலாக தெரியும். ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. தேங்காயும் வெள்ளமும் நல்லா சேர்ந்து தண்ணி எதுவும் இல்லாமல் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்கிடுங்க. அடுத்து அந்த ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி மாவு ஆட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு தோசை மாதிரி இருக்கும். இப்போ லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 to 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். மறுபடியும் அதை திருப்பி போட்டு 3 to 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கோகோனட் ரோல்ஸ் எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ரோலில் 1 டேபிள்ஸ்பூன் கோகோனட்டை சென்டரில் வைங்க. இல்லை உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா ரோல்ஸ்லையும் கோகோனட் ஸ்டஃபிங்கை வச்சு ஃபோல்ட் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. இந்த ரோல் சூப்பராக சுவையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.